ப்ரைஸ் லார்ட், குட் மார்னிங். இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வசனம் சங்கீதம் 23:6. என் உயிருள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். ஸோ இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற ரேமா சத்தம், தீர்க்க தரிசன வார்த்தை எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ஒன்றே உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வலது பக்கத்திலும் உங்கள் இடது பக்கத்திலும் ரெண்டு தூதர்களை கர்த்தர் கட்டளையிட போகிறாரு. அந்த தூதர்களுடைய பேர் வந்து நன்மை ஒரு தூதன், ரெண்டாவது கிருபை அப்படின்றது ஒரு தூதன். இந்த இடத்துல வந்து நன்மையும் கிருபையும் அப்படின்னா எல்லாரும் சொல்கிறாங்க குட்னஸ், கிரேஸ் அப்படின்னு. அது உண்மையான வார்த்தை, ஆனால் ஒரிஜினல் பங்கு அங்கே இருக்கிற அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன்மை என்பது ஒரு ஏஞ்சல், கிரேஸ் என்பது ஒரு ஏஞ்சல்ங்க. ரெண்டு ஏஞ்சலை கர்த்தர் வந்து நமக்கு சப்போர்ட்டாக கர்த்தர் கொடுக்குறாரு. ஸோ இன்னையிலேருந்து நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன், நீங்கள் தனியாக இனி உங்கள் லட்சியத்துக்கு போராட வேண்டாம். உங்கள் குடும்பத்தை நடத்த நீங்கள் தனியாக போராட வேணாம், உங்கள் ஊழியத்தையோ சரி உங்கள் பிஸ்னஸையோ சரி நீங்கள் தனியாக நடத்த போராட வேண்டாம். ரெண்டு தூதர்கள் உங்களுக்கு இரும்பு தூண் மாதிரி எப்போ பக்கத்திலே இருப்பாங்க, ஒன்று நன்மை ஒன்று கிருபை. இது ரெண்டுமே எதுக்காக, இந்த ரெண்டு தூதர்களும் எதுக்கு உங்கள் கூட இருக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் கடவுளுடைய வீட்டில் நீடித்த நாட்களாக இருக்கணும், கடவுள் பக்தியில் இருக்கணும், கடவுளுடைய சத்தியத்தில் இருக்கணும், கடவுளுடைய சந்தோஷத்தில் இருக்கணும் அப்படின்றதுக்கு தான். ஸோ அந்த வார்த்தை பாருங்கள், என் உயிருள்ள நாட்கள் எல்லாம், சும்மா ஒரு வாரத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு கூட இருந்துட்டு மறுபடியும் போயிடுவாங்கன்றது கிடையவே கிடையாது. உங்கள் தகுதியை பார்த்து அவங்க இங்கே இல்லை, அவருடைய வார்த்தையை மதித்து அவங்க இங்கே நம்ம கூட இருக்கிறாங்க. உலக தோற்றத்துக்கு முன்னமே கர்த்தர் நம்மளை அழைத்தார், முன்குறித்தார். ஸோ அந்த முன்குறிப்பின் படி, அந்த ப்ரீ டெஸ்டினேஷன் படி, ஸோ நன்மை என்கிற தூதனும் கிருபை என்கிற தூதனும் வலது பக்கமும் இடது பக்கமும் நிற்க போகிறாங்க. அதனால தான் ஒரு பக்கத்தில் 1000 பேர், என் வலப்பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் நான் அசைக்கப்படுவது இல்லை அப்படின்னு இதே சங்கீதத்தில் தானே தாவீது சொல்கிறார். அப்போ இன்றைக்கி நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த நாள்லேருந்து சொல்கிறேன், கால வேளையில் சொல்கிறேன், நன்மை கிருபை உங்கள் கூட நிச்சயமாக இருக்கும். அது சும்மா ஜஸ்ட் 1 week, 2 week, or 1 year, 2 year அப்படி இருக்க மாட்டாங்க, ரெகுலராக உங்கள் உயிருள்ள நாளெல்லாம் நீங்கள் போகிற கடின பாதையில் அவங்க உங்கள் கூட இருப்பாங்க, உங்கள் சந்தோஷத்தில் அவங்க உங்கள் கூட இருப்பாங்க, உங்களுடைய ஆபத்தில் அவங்க கூட இருப்பாங்க, உங்களுடைய சேலஞ்சஸில் அவங்கவுங்க கூட இருப்பாங்க, நீங்கள் அவமானப்படும் போதும் அவங்க கூட இருப்பாங்க. எல்லா விதத்துலேயும் தூதர்கள் உங்கள் கூட இருக்க போகிறாங்க. இந்த ரெண்டு தூதர்கள் உங்கள் கூட இருக்கிறதுனால நீங்கள் தோல்வி அடைவது இல்லை. ஆமென். ஸோ தைரியமாக இந்த நாளுக்கு உரிய செயல்களை தைரியமாக செய்யுங்க. வேலைக்கு போகிறதவங்க போங்க, வீட்டில் பலவீனமாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க, நொந்து போகாதீங்க, அப்படியே அசதியாக வீட்டில் படுத்துருக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, தியானம் பண்ணுங்க, அதுலேயே அப்படியே மெடிடேட் ஆகிட்டே இருங்க. ஸ்விம்மிங் பூலில் விழுந்தவன் நனையாமல் வெளியே வர முடியாது, தேவனுடைய வார்த்தையில் நிரம்பினவன் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்க முடியாது. நிச்சயமாக நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் வீடு மாற்றுற காரியம், உங்களுடைய வேலை மாற்றம், உங்களுடைய குழந்தைக்குரிய ஸ்கூலு ஃபீஸு, இப்போ இருக்கிற ஹெல்த் இஷ்யூஸ், மெடிக்கேஷன், இது எல்லாத்தையுமே கர்த்தர் என்ன பண்ண போகிறார்னா மாற்றி அமைக்க போகிறார். எப்படி? நன்மை என்கிற தூதன், கிருபை என்கிற தூதன், இந்த ரெண்டு பேருமே உங்களை அழகான செம்மையான பாதையில் நடத்தி கர்த்தருடைய மகிமையில் கொண்டு போய் நிறுத்துவாங்க. ஆமென். காட் பிளஸ் யூ. நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் நாளை காலை.